ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் தைப்பூசம் ஸ்பெஷல், முருகனோட ஸ்பெஷல் பிரசாதம் வெரைட்டியில் திருப்பாகம் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இந்த திருப்பாகம் வந்து திருச்செந்தூர் முருகனுக்கு வந்து ரொம்ப விசேஷமாக செய்வாங்க. முருகன் கோயிலில் எல்லாமே வந்து முருகனுக்கு நைவேத்தியம்னா இந்த திருப்பாகம் தான் முதலிடம் பிடிக்குங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம நீங்கள் எந்த கப்பு வேணால் எடுத்துக்கோங்க மெஷரிங்க்கு. அதில் வந்து 2.5 கப் சர்க்கரைங்க, 1 கப் வந்து கடல மாவுங்க. நீங்கள் வீட்டில் எந்த கப்பு வேணால் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. அப்புறம் அதே கப்பில் வந்து 1 கப் அளவுக்கு பொடிச்ச முந்திரி சேர்த்துக்கிறோங்க. முந்திரி வந்து ரொம்ப போட்டு அரைச்சிட்டிங்கன்னா அதில் வந்து இருக்க எண்ணெய் வந்து வெளியே வந்துடுங்க. அதனால் விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிங்கன்னா அது வந்து அதில் இருக்க எண்ணெய் வந்து பிரியாமல் இது மாதிரி ரொம்ப பவுடராக கிடைக்குங்க. 2.5 கப் வந்து சர்க்கரை, 1 கப் கடலமாவு சேர்த்துருக்கோங்க, 1 கப் வந்து பொடிச்ச முந்திரி சேர்த்துருக்கோங்க, 1 கப் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கோங்க, அப்புறம் 1 கப் நெய் சேர்த்துருக்கோங்க. இவ்வளோதாங்க. இதெல்லாமே வந்து நம்ம இன்னும் அடுப்பில் வந்து கடாயை ஏற்றல, அதுக்குள்ளேயே வந்து அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னும் கடலை மாவில் இருக்க அந்த கட்டியெல்லாம் வந்து இப்போ கரைஞ்சாதான், அதனால் நல்லா வந்து போட்டிப்பவே வந்து ஒரு விஸ்கோ இல்லை வந்து நல்ல கரண்டியில் கூட கை வச்சோ இல்லை நல்லா வந்து கலக்கி விட்டுருங்க. அந்த கடலை மாவில் இருக்க கட்டி எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. எல்லாமே நல்லா கரைஞ்சிடணும். கரைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை வந்து அடுப்புலையே வைக்கிறோங்க. இப்போ நான் வந்து ஒரு பிஞ்சளவு குங்குமப்பூ சேர்த்துக்கிட்டேங்க. அந்த குங்குமப்பூ தான் இதுக்கு எக்ஸ்ட்ரா ரிச் ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் தருங்க. இதை வந்து கையெடுக்காமல் நல்லா கிண்டிகிட்டே வரணுங்க. இது வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு ஆகிடும், அடி பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா நம்ம பால் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் முந்திரியும் வந்து அடி பிடிக்கிற தன்மை இருக்கும். அதனால் நம்ம கையெடுக்காமல் கிளறிட்டே இருந்தோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் வந்து இது மாதிரி வந்து வந்துடுங்க. நான் இப்போ சும்மா மேலே வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுங்க, நம்ம வந்து இறக்கி வச்சுக்க போகிறோங்க. அவ்வளோதாங்க, நம்ம திருப்பாகம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து சட்டுன்னு செய்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. நம்ம இப்போ கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்லிங்கெல்லாம் இதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி டேஸ்ட்லேயும் இதே மாதிரி வந்து திருப்பாகமும் நம்ம ஈஸியாக வீட்லேயே சூப்பராக செஞ்சிடலாங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சுன்னா கட்டாயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.